அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு விளாக் பார்க்க போகிறோம். அந்த விளாக் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ரிஃபா தமிழில் பெஸ்ட் சேனலாக மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீட்டில் நடந்த சில சில பல விஷயங்களை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் மாடிக்கு நான் போயிருக்கேன். போக இருக்கும்போது பார்த்தா சூப்பரான பூ பூத்துருந்துச்சு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் பூ பூக்குதுன்னு நினைக்கிறதீங்க. செகண்ட் பூ தான். ஃபர்ஸ்ட் பூ வந்து கொஞ்சம் கோண மாதிரி பூத்துருச்சு. ஒவ்வொரு பூக்கண்டு வந்து நம்ம வச்சோம்னா அது பூக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப நம்ம மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு பொறுப்படுத்தி செஞ்சு அதில் வந்து ஒரு காயோ இல்லாட்டா ஒரு பூவோ பூக்கும் போது அது வந்து நமக்கு பெரிய லெவலில் ஒரு சூப்பரான ஹாப்பினஸை கொடுக்கும். இந்த பூக்கண்டுகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் இதெல்லாம் வந்து மாடியில் தான் வச்சுருக்கேன். கீழே வச்சா எங்கள் ஆடெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பரான பூக்கள் பூத்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறேன். ஏன்னா வந்து அங்கே சிக்கன் குழம்பு வச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம்னா நம்ம வேலை பார்த்துட்டு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும்னு தான் சொல்லணும். குழம்பு பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வாய் ஓட்டிருக்கோம். இந்த மாதிரிலாம் நமக்கு குழம்பு வைக்க தெரியலையே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ரிஃபா தமிழில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து நீங்களும் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குங்க. அப்புறமாட்டிக்கே நாங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம். நிறைய ஆட்டம் போட்டோம், என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் கொலாப்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து சிக்கன்லேயே கழுத்து கறி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து லைக் போட்டுருங்க. அதோட நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இன்றைக்கி வந்து நான் 5 முட்டை அவிச்சிருந்தேன். 1 முட்டை வாயை பொழந்துருச்சு. சரி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட்டாச்சு. வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு. எங்கள் குட்டிசல் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. இதில் தம்பி மட்டும் ஒன்று பண்ணனா பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அவன் தான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொல்லுவான். இல்லை நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு செம கோவம் வரும். அப்போ என்ன செய்வான் தெரியுமா? கோலம் முஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்காது. அங்கிட்டு திரும்புறது இங்கிட்டு திரும்புறது இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி நானும் கொஞ்சம் வெறுப்பேற்றலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணேன். பிரியாணி வேணுமா? குட்டீஸ்கள் வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் கச்சாமிச்சான் தான் சொல்லணும். அதே மாதிரி ஒன்று இருந்தாலே தாங்க முடியாது. இப்போ எல்லாமே வீட்டில் இருக்கா சொல்லவே தேவையில்லை. இப்போ வந்து அவன் குளிக்கிறதே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னு அவன் ரியாக்ஷனை மட்டும் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்கு. என்னது அதுக்கப்புறம் பார்த்தா நானே குளிக்கிறேன் நீ போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஓவர் ஆக்ஷன் போடுது. சரி பரவாயில்ல கொஞ்சம் வெளில போயிடலான்னு சொல்லிட்டு வெளில போனோம். அங்கே வெளில போகிறோம், எங்கள் குப்பை குழிக்குள்ளே தான் போனோம். அங்கே வந்து ஒரு கூடு கட்டியிருக்கு குருவி. அது என்ன கூடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எடுப்போமே சொல்லிட்டு உள்ளே போந்தேன். பார்த்தா ரெண்டு ஓட்டை இருந்துச்சு. ரெண்டு ஓட்டையில் ஒரு ஓட்டையில் ஃபஸ்ட் எடுத்துனே போய் நம்ம வந்து உள்ளே பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா டம்மி ஓட்டை. ஐயே இது என்ன டம்மி ஓட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமாட்டிக்கு பார்த்தா இது எதோட குருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவி கொத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அந்த குருவியோட அந்த கூடு தான் இது. இந்த கூடு வந்து ஒரு பக்கத்து டம்மியாகவும் ஒரு பக்கத்து வந்து கூடாகவும் வச்சுருக்கு. ஏன்னா வந்து எதிரிகள் வரும்போது கன்ஃபியூஷன் ஆகட்டும் சொல்லிட்டு வச்சுருக்கோம் என்னமோ. போன வருஷம் 5 இதே மாதிரி எங்கள் அம்மாவோட வந்து நான் குப்பை குழிக்கல பார்த்துருப்பேன். அப்போ வந்து குப்பைகள்லாம் கொஞ்சம் தான் இருந்திருக்கும், ரொம்ப தூரமாக இருந்திருக்கும். நான் இறங்கையில் பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஞ்சம் நான் என்னால் முடிஞ்சால் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இல்லாட்டி நீங்கள் சர்ச் பண்ணியாவது தேடி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குப்பை குழியை விட்டு வெளில போயிடலான்னு சொல்லிட்டு வெளில போகும்போது தம்பி செருப்பு போடாமே உள்ளே போயிட்டான். அதோட வந்து முள் குத்திருச்சு. எப்பயுமே சரி குப்பையில் நடக்கும்போது கொஞ்சம் செருப்புகள் போட்டு நடக்கிறது நல்லதாக இருக்கும். சொல்லும்போது ஒரு வகையில் பாவமாகவும் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு நாங்கள் அதை எடுத்து விட்டுட்டு ஐயோ ரத்தம் நிறைய கொட்டுதே ஒரு கப் எடுத்துருவாவேன்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தம்பி இந்த பக்கட்டே தலைவகளை அப்படியே மூஞ்சி முடிக்கிட்டே எஸ்கேப் ஆகிட்டான். ஏன்னா அது செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். குட்டீஸ்களை வெறுப்பேற்றி பார்க்குறதுனாலே ஒரு அல்லாதியான இன்பம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து செம்ம வெயில் கொளுத்துன்னு தான் சொல்லணும். இந்த சமையல்லாம் முடிச்சு வச்சு அப்படியே போட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊஞ்சலுக்கு போயிட்டோம். அதோடு தான் நாங்கள் இந்த ஷூட்டிங்கெல்லாம் எடுத்தோம். சரி இதை வந்து கிளியர் பண்ணிட்டுலாம், அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்கணும், அதாவது க்ளீனிங்கையும் நம்ம தான் பார்க்கணும். கிச்சன் எப்பயுமே நீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாஷ்பேசனாக கரெக்டாக வச்சிருந்தாலே கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் தான் அர்த்தம். 1 நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தா அந்த வாஷ்பேசன்லாம் இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலர்லேயே இருக்குது எனக்கு. அது மட்டும் சுத்தமாகவே பிடிக்கல. நானும் எவ்வளவோ தேய்ச்சி தேய்ச்சி பார்க்குறேன், அது என்னால் முடியவே இல்லை. எப்படியாவது வெள்ளையாக்கலான்னு பார்க்குறேன், முடியவே முடியலை. அது எப்படி வெள்ளையாக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நானும் லைசால் போட்டு பார்க்குறேன். நான் வந்து எப்பயும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒன்று வந்து ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சு
வச்சுக்கிருவேன். அதை வந்து அதுக்கப்புறம் ஊற்றி ஊற்றி தேய்ப்பேன். அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவு போயிருச்சு, பரவாயில்ல, பளிச்சுன்னு ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியோடு, சரி தம்பிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவோம், ஏன்னா வந்து அவன் காலில் வேறு முள்ளு குதிரிச்சா, பெரிய முள்ளாக வேறு குத்திருச்சு, சரி அவனுக்காண்டி ஒரு சூப்பரான சிம்பிளான டிஷ்ஷு வந்து ஒன்று செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கோழிக்கறி கொஞ்சோண்டு நான் போன்லெஸ் சிக்கனாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து இன்றைக்கி வந்து அவன் நேற்றே கேட்டிருந்தான், சிக்கன் லாலிபாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சரி அவனுக்காக வந்து சிக்கன் லாலிபாப் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து 1/2 கிலோ இருந்துச்சு கரெக்டாக. அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியாது சுத்தமாக. நானும் ஒரு யூடியூப் சேனலில் போய் பார்த்து தான் உங்களுக்காக வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோ வந்து மறந்துடாமல் பார்த்துருங்க. ரொம்ப சூப்பராக வந்துச்சா இல்லை சுமாராக வந்துச்சா அப்படிங்கிறத கீழே மறந்துடாமல் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்து சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரிஃபா தமிழ் த பெஸ்ட் சேனலாக மாறுறதுக்கு நீங்களும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க நம்புகிறேன். உழைப்பை உயர்வு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.